பதினோராவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சில சலசலப்புகளோடு தொடங்கினாலும் பல்வேறு சிறப்புகளோடும் ஆச்சரியங்களோடும் அங்கு வருகை தந்தவர்களை கவனம் ஈர்க்க செய்திருந்தது. அதில் சீனாவை சேர்ந்த சீன பெண்கள் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் அழகு மாநாட்டிற்கு வந்தவர்களை ஆர்வத்தோடு கவனிக்க வைத்தது. உலகம் முழுவதும் வியாபித்து நிற்கும் தமிழை சீனாவிலும் சங்கம் வைத்து வளர்த்து கொண்டிருப்பதாக தமிழ் பேசி முகநூல் வழியாக பிரபலமான நிலானி பர்னாமா செய்திகளிடம் கூறினார். தமிழ் அறிவை பெற வேண்டும் என்பதற்காக பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படித்த நிலானி இந்த மாநாடு குறித்தும் கருத்து தெரிவித்தார். இந்த மாநாட்டில் என்னோட தமிழ் மொழி படிப்பது பற்றி எனக்கு பிடிச்சிருக்கோம் தமிழ் பாடல்கள் தமிழ் உணவுகள் பற்றி பகிர்ந்து கொண்டுள்ளேன். இந்த சின்ன சின்ன ஸ்பீச் வணங்கினேன். அப்புறம் இந்த மாநாட்டில் பங்கேற்பது இதுவே என்னோட முதன்முறையாகும். இந்த முதன்முறையாக இந்த கோலாலம்பூருக்கு இந்த மலையா யூனிவர்சிட்டிக்கு நான் வந்துட்டேன். இந்த பல்கலைக்கழகத்தில் என்ன தமிழ் பிரிவு இருக்குதுன்னு நான் கேட்டிருந்தேன். இந்த எதிர்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் இங்கே தமிழ் மொழி பற்றி தொடர்ந்து படிக்க ஆவலாக இருக்கேன். அதோடு தமக்கு பிடித்த பாடலையும் அவர் பாடினார். ரஹ்மத் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெண்ணல்ல பெண்ணல்ல உத்தாப்பு சிவந்த கிண்ணங்கு ரோச்சாப்பு கிண்ணல்ல கிண்ணல்ல ஆடிப்பூ சிவாப்பு மளிகை பூ. இதனிடையே சீனாவின் யூனாங் மிங்சு பல்கலைக்கழகத்தில் கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழ் கற்றுக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் சீனாவைச் சேர்ந்த நிறைமதி என்ற மற்றொரு சீன பெண் இம்மாநாட்டில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி கொள்வதாக கூறினார். தங்கள் நாட்டில் தமிழ் நிலைத்திருக்க செய்வதில் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் நிறைமதி இவ்வாறு கூறினார். யூனிவர்சிட்டியில் தமிழ் படித்தேன், ஆனால் மட்டுமே புத்தக தமிழ் படித்தேன். அப்புறம் தமிழ் நண்பர்களை சந்தித்து ரொம்ப ஈஸியாக பேச முடியாது, அது ரொம்ப சோகம் அடைகிறேன். அப்புறம் பல வாய்ப்புகளை கொண்டு பேச விரும்புகிறேன். அப்புறம் நல்ல கல்வி எனது மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர்களுடன் சேர்த்து சீன வானொலி பிரிவில் வாரத்திற்கு ஒருமுறை தமிழ் அறிவிப்பு செய்து வரும் மற்றொரு தமிழ் பற்று மிக்க சீனரான கலைமணியும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டார்.